Hello friends, welcome back to Poongodi's channel. In the video, பிறந்த குழந்தைகளுக்கு வீட்லயே இயற்கையான முறையில் எப்படி போட்டு தயார் பண்ணலான்னு பார்க்க போறோம். வீட்ல சின்ன குழந்தைங்க இருந்தா அவங்க சிரிக்கிறத அழறதெல்லாம் பார்த்து கண்ணு பற்றுமோன்னு சொல்லி எல்லாருக்கும் பயமா இருக்கும். அதனால குழந்தைக்கு திருஷ்டி போட்டு வைக்கிற பழக்கம் நம்ம எல்லார்கிட்டையும் இருக்குது. பிறந்த குழந்தைங்களுக்கு முதல் 2 மாசத்துக்கு வசம்பை யூஸ் பண்ணி பொட்டு வைக்கலாம். இது ரொம்ப நல்லது. இதுதான் வசம்பு. இந்த வசம்பு வந்து நாட்டு மருந்து கடையில் இல்லைன்னா சில பலசரக்கு கடைகள்லேயும் கூட கிடைக்கும். இதுக்கு இன்னொரு பேர் குழந்தை வளர்ப்பான். இதை எதுக்காக குழந்தை வளர்ப்பான்னு சொல்கிறாங்கன்னா, குழந்தை வாந்தி எடுத்தாலும் வயிறு வலித்து அழுதாலும் இந்த வசம்பை சுட்டு அந்த கறியை நாக்கிலையோ இல்லை தொப்புளை சுற்றியோ வைப்பாங்க. சின்ன குழந்தைங்க இருக்கக்கூடிய எல்லா வீட்லேயும் இந்த வசம்பை வச்சுருப்பாங்க. இந்த வசம்பு கறியால் பொட்டு வச்சோன்னா பிள்ளை கையில் பட்டு அது வாய்க்குள்ளே போனால் கூட அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது தான். அது நல்லது, பிள்ளைக்கு ஒன்றும் செய்யாது. இந்த வசம்பை பொடி பொடியாக கட் பண்ணி வளையல் மாதிரி செஞ்சு பிள்ளைங்க கையில் கட்டி விடுவாங்க. அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போது இந்த வசம்பை யூஸ் பண்ணி எப்படி குழந்தைக்கு பொட்டு வைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பஞ்சு திரி போட்டிருக்கேன். இதில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி இந்த விளக்கை ஏற்றலாம். நல்லெண்ணெய் தான் எப்பயுமே நல்லது. இந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த விளக்கை ஏற்றி வச்சுக்கலாம். விளக்கை ஏற்றிட்டு வசம்பில் ஒரு பீஸை எடுத்து இந்த தீயில் காமிச்சு நல்லா சுட்டுக்கோங்க. இந்த டிப் வந்து நல்லா கருகி வரணும். அந்த அளவுக்கு கொஞ்ச நேரம் காமிச்சு நல்லா கருப்பானதுக்கு அப்புறமாக அதை எடுத்துக்கோங்க. நம்மளோட ஆள்காட்டி விரலில் கொஞ்சமாக இந்த அகல் விளக்கில் உள்ள நல்லெண்ணெயை தொட்டுக்கலாம். தொட்டுட்டு இந்த கறியை வந்து நம்ம கையில் நல்லா ரவுண்டாக படுற அளவுக்கு நல்லா எடுத்து அப்படியே குழந்தைக்கு பொட்டை வச்சிடலாம். இந்த பொட்டு தன்னால் அழிஞ்சிரும். அப்படி இருந்ததுன்னா நம்ம கொஞ்சமாக ஒரு துணியில் தண்ணியை தொட்டுட்டு அழிச்சிடலாம். குழந்தை பிறந்த முதல் 2 மாதத்துக்கு இந்த வசம்பை யூஸ் பண்ணி பொட்டு வைக்கலாம். இது ரொம்ப நல்லது. அதுக்கு பிறகு நம்ம ஜவ்வரிசி யூஸ் பண்ணி பொட்டு வைக்கலாம். அந்த ஜவ்வரிசியில் எப்படி பொட்டு செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல தேங்காய் மூடியில் 3 ஓட்டை உள்ள சைடை விட்டுட்டு அடுத்த சைடில் இருக்கிற பீஸை எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 50 கிராம் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இதுக்கு சரியான அளவெல்லாம் கிடையாது, எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். 50 கிராமே ரொம்ப நாளைக்கு வரும் குழந்தைக்கு பொட்டு வைக்கிறதுக்கு. அடி கனமான ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் வந்து இரும்பு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் கருகிற வரைக்கும் நாம் வறுக்க போகிறோம். அதனால் நல்லா கனமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடு இருந்ததும் ஜவ்வரிசியை போட்டு நல்லா வறுக்கலாம். முதல் ஒயிட்டாக இருக்குது, அடுத்தது இந்த மாதிரி பொரிஞ்சு வரும். தொடர்ந்து வறுத்துட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்துட்டே இருந்தீங்கன்னா அடுத்து இந்த மாதிரி கலர் மாறிட்டே வரும். இது வந்து நல்லா கருக்க வறுக்கணும். இப்போ பாருங்கள், அடுத்து அப்படியே ப்ரௌனாக மாறி இருக்கு. இது ஒரு அரை மணி நேரமாச்சும் ஆகும் கண்டிப்பாக. நீங்கள் வந்து அப்படியே தொடர்ந்து வறுத்துட்டே இருங்க. வேறு ஏதாச்சும் சமையல் பண்ணும்போது சைடில் அடுப்பில் அதை போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. அதை கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சியில் பவுடர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து கட்டி இல்லாமல் இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி பவுடர் பண்ணியிருக்கேன். திரும்ப நம்ம இந்த பவுடரை அதே பாத்திரத்தில் போட்டு திரும்ப நம்ம கருக வறுத்துட்டே வரலாம். இப்போ அடி பிடிச்சிட்டு இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து கிண்டிகிட்டே இருங்க. இந்த மாதிரி அடியில் பிடிச்சி சுருண்டுட்டே வரும். கொஞ்சமாக கருப்பாக மாறிட்டு வருது பாருங்கள். இது கம்ப்ளீட்டாக கருப்பாக இருக்கணும். இது ப்ரௌனாக இருந்ததுன்னா பொட்டு உங்களுக்கு ப்ரௌன் கலரில் வரும். அதனால் நல்லா கருப்பாகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கருப்பாகிட்டே வருது. இப்போது கம்ப்ளீட்டாக கருகிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கருகினதுக்கப்புறமாக இதில் 1 டம்ளர் தண்ணி விடலாம். தண்ணி விட்டு திரும்ப அப்படியே கொதிக்க விடுங்க. இது எல்லாம் இப்போது கரைஞ்சிரும். இந்த தண்ணியில் சூட்டிலே நல்லா கரைஞ்சிரும்.
ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சம் கரையாமல் இருக்கிறத கூட நாம் ஒரு மத்தை வச்சு அப்படியே நல்லா நசுக்கி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி போட்டு ரெடி ஆகிருச்சு. இதை அப்படியே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் மூடியில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அப்படியே லைட்டாக சுற்றி விடுங்க, கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக படுற மாதிரி. இதை அப்படியே வெயிலில் 2 நாள் காய வைக்கணும். அப்போ தான் இது நல்லா காஞ்சு கம்ப்ளீட்டாக ரெடியாகும். வீட்டுக்குள்ளே வேணாலும் காய வைக்கலாம். இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் எப்படி பொட்டு வைக்கலாங்கிறத பார்க்கலாம். நம்ம ஆள்காட்டி விரலில் கொஞ்சமாக தண்ணியை தொட்டுட்டு இந்த பொட்டில் அப்படியே தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் தேய்ச்சிங்கன்னா நல்லா கருப்பாக கையில் ஒட்டிட்டு வரும். இதை அப்படியே குழந்தையோட நெத்தியில் பொட்டாக வச்சிட வேண்டியது தான். இதே பொட்டை பச்சரிசியை இந்த மாதிரி கருக வறுத்துட்டு கூட செய்யலாம். ஆனால் அதை விட ஜவ்வரிசியில் செஞ்சிங்கன்னா நல்ல ஷைனிங்காக அழகாக இருக்கும், குழந்தைக்கு எந்த கெடுதலும் பண்ணாது. நெக்ஸ்ட் டே நீங்கள் குழந்தைய குளிக்க வைக்கிறதுக்குள்ளே அதுவே உங்களுக்கு போயிடும். அப்படியே போகலைன்னா கூட கொஞ்சமாக ஒரு துணியில் தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி அழிச்சிங்கன்னா வந்துடும், ரொம்ப ஈஸியாக வந்துடும். குழந்தைக்கு 2 மாதம் ஆன பின்னால் இந்த ஜவ்வரிசி பொட்டை நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் வைக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் மற்ற வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். இதுவரைக்கும் பூங்கொடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.